வணக்கம். மை எஸ்பிபி போர்ட்டல் செட்டில் பண்ணியாச்சு. ரெண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, கூகுள் போயிட்டு எஸ்பிபி போர்ட்டல்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூ லிங்க்ஸ் வரும். அதில் நீங்கள் ரெண்டாவதாக இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே அது உங்களை இந்த பேஜுக்கு டைரக்ட் பண்ணும். இந்த பேஜில் நடுவில் இருக்கிற இந்த ஏவான் பங்காமில் தான் டிஜி 41. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் தான் பார்ப்பீங்க. இதுதான் உங்களுக்கான ஷாரார், ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கணும்னு. ஆக நீங்கள் நான் எஜுகேஷன் டிகிரி ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட டிகிரி எந்த சப்ஜெக்ட் டீச்சருக்கு கனெக்டடாக இருக்குன்னு ப்ளீஸ் ரீட் த்ரூ. இது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க். செக் பண்ணி கரெக்டான ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி மோஸ்ட் சூட்டபிள் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா, இது முடித்த பிறகு அந்த பேஜில் ஆக கீழே தான் வந்து நான் பேசின மூணு டாக்குமெண்ட்ஸ் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. மூணு அரஹான், ஒன்றாவது அரஹான் முவாத் நாயே டாக்குமெண்ட் முடுக, அதாவது அவங்களோட புஞ்சு காசு. ஆக இதில் வந்து மெயினாக உங்களோட இமெயிலோட டாக்குமெண்ட்ஸுக்கு பேர் கரெக்டாக இருக்கணும். பிறகு எந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எந்த இமெயிலுக்கு வந்து அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும்னு கேட்டிருந்தீங்களே அது எல்லாமே இதில் தான் இருக்குது. ஆக உங்களோட இமெயில் அனுப்புகிறப்ப அதோட சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் இருக்குது, எல்லாத்தையுமே கரெக்டாக படிச்சுக்கோங்க ஒரு முறை. ரெண்டாவது பி பண்டுவான் முவாத் நாய், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் நீங்கள் அனுப்பும் பொழுது என்னெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும், ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒன் பை ஒன் கிளியராக கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எஸ்பிஎம் டாக்குமெண்ட்லாம் பாலாங் போட்டிருக்காங்களே அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு தெரியலனா ஒரு தடவை கூகுள் பண்ணி பாருங்கள். தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. பேசிக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலர் ஸ்கேன் பண்ணணும். அதை வந்து உங்களோட கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணுவீங்க. பிறகு அங்கே இந்த கூகுள் ட்ரைவில் இருக்கிற லிங்க்கை தான் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. லிங்க்கோட செட்டிங் மறந்துடாதீங்க. யாருக்கெல்லாம் இந்த லிங்க் இருக்கோ அவங்கெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும் என்கின்ற செட்டிங்கில் தான் நீங்கள் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்களோட இமெயிலில் போய் பேஸ்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற இமெயில் ஃபார்மேட்டில் நீங்கள் அனுப்பணும். மூணாவதா சி, இதில் தான் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் என்ன செய்யணும், டாக்குமெண்ட் அனுப்பணும் டாக்குமெண்ட் அனுப்பணும்னு சொன்னால என்ன டாக்குமெண்ட்றதை இங்கே தான் சொல்லியிருக்காங்க. ஒம்பது டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் ஏழும் ஒம்போதும் வந்து யாம்பர் கைத்தான் சாஜ். இதை நீங்கள் வந்து ஆல்ரெடி பதிமாத்தா நவம்பில் இருக்கீங்க அந்த கவர்மெண்ட் இல்லைன்னா ஓகேயோ, இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அடிஷ்னலாக ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க. மற்றவங்க 7+1 வந்து சினாரை சேமாத்த முடுக, அதையும் ஸ்கேன் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பணும். மறந்துடாதீங்க 21 ஜூலை. ஆல் தி பெஸ்ட்.